இன்று செப்டம்பர் மாதம் 8ஆம் திகதி 2023ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை. தலைப்புச் செய்திகள். கனடாவில் இம்மாண்டில் 165,000 சதுர கிலோமீட்டர் காடுகள் எரிந்துள்ளதாக சமஷ்டி அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். கொக்குத்தொடுவாய் மனித புதவெளியின் அகழ்வு பணி இன்று 3வது நாளாக தொடர்கிறது. உள்நாட்டு கடன்களின் மறுகட்டமைப்பில் இலங்கை உலகளாவிய ரீதியில் புதுமை புரிவதாக கொழும்பு நாளடு ஒன்று செய்து வெளியிட்டுள்ளது. டெல்லி செல்லும் உலகத் தலைவர்களில் 15 பேருடன் இந்திய பிரதம மந்திரி நரேந்திர மோடி இருதரப்பு பேச்சுக்களை நடத்தவுள்ளார். வடகொரியா தந்திரோபாய அணு ஆயுதங்களை கொண்டு செல்லும் தாக்குதல் நீர்மூழ்கியொன்றை முதன்முறையாக கடற்படையில் இணைத்துள்ளது. வணக்கம். கனடாவில் இவ்வாண்டில் செப்டம்பர் 6ஆம் திகதி வரை காட்டுத்தீ காரணமாக 165,000 சதுர கிலோமீட்டர் காடுகள் எரிந்துள்ளதாக சமஷ்டி அதிகாரிகள் தெரிவித்தார்கள். இவ்வாண்டில் மொத்தமாக 6,174 காட்டுத்தீ சம்பவங்கள் பதிவாகின. புதன்கிழமை 6,52 காட்டுத்தீ சம்பவங்கள் பதிவாகின. இவற்றில் 791 காட்டுத்தீ சம்பவங்கள் கட்டுப்படுத்த முடியாத வகையில் எரிகின்றன. மக்கள் வெளியேற வேண்டுமென 284 உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டு மொத்தமாக 232,209 பேர் வெளியேற்றப்பட்டார்கள். ஒன்றானிய முதல் அல்பர்டா வரையான பகுதிகளில் இந்த மாதத்தின் இறுதி வரை காட்டுத்தீ எரியும் எனவும் பிரிட்டிஷ் கொலம்பியா, நார்த் வெஸ்ட் டெரிட்டோரிஸ் ஆகியவற்றில் மேலும் சில மாதங்களுக்கு காட்டுத்தீ எரியும் எனவும் அதிகாரிகள் எதிர்பார்க்கிறார்கள். கெனடி அரசு வருமான வரியில் செய்துள்ள மாற்றம் காரணமாக 5 வருடங்களில் 2.6 பில்லியன் டாலர் மேலதிக வருமானம் கிடைக்கும் என நாடாளுமன்ற வரவு செலவு திட்ட அதிகாரி தெரிவித்துள்ளார். அதிக சம்பளம் பெறுவோரும் நம்பிக்கை பொறுப்பு சபைகளும் ஏனையுடன் ஒப்பிடும் பொழுது விதாசாரத்தில் குறைவான வரியை செலுத்துவதை மாற்றுவதற்காக ஆக குறைந்த மாற்று வரியில் மாற்றங்களை சமஷ்டி அரசு மாற்றம் செய்துள்ளது. எதிர்வரும் ஜனவரியில் நடைமுறைக்கு வரும் இந்த மாற்றத்தின் மூலம் ஆக குறைந்த வரி 15.5% 20.5% அதிகரிக்கிறது. ஒன்டாரியோ மாகாண முதல்வர் டக்ஃபோர்டின் செயல்களை அங்கீகரிப்போரின் அளவு 300 இல்லாத அளவுக்கு குறைவடைந்துள்ளது. கிரீன்பெல்ட் காணிகளில் வீடுகளை அமைப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்ட சர்ச்சையின் பின்னணியில் 28% மட்டுமே அவரது செயல்களை ஆதரிக்கிறார்கள். இது ஜூன் மாதத்துடன் ஒப்பிடும் பொழுது 5% குறைவானது. 2018ஆம் ஆண்டு அவர் பதவிக்கு தெரிவு செய்யப்பட்ட பின்னரான மிக குறைந்த அளவு இதுவாகும். இதேவேளை கிரீன்பெல்ட் காணிகளில் வீடுகள் அமைக்கப்படக்கூடாது என 71% இந்த கருத்து கணிப்பில் தெரிவித்தார்கள். இந்திய பிரதம மந்திரி நரேந்திர மோடியை சந்தித்தால் கனடாவில் வெளிநாட்டு தலையீடு குறித்து அவருடன் பேசுவார் என பிரதம மந்திரி ஜஸ்டின் ட்ரூடோ கூறியுள்ளார். G20 மாநாட்டுக்காக டெல்லி செல்லும் ட்ரூடோ மோடியை சந்திக்கும் எதிர்பார்ப்பை வெளியிட்டுள்ளார். மோடி 15 தலைவர்களுடன் இருதரப்பு பேச்சுக்களை நடத்துவார் என இந்திய அதிகாரிகள் கூறினாலும் ட்ரூடோவை சந்திப்பாரா என தெரிய வரவில்லை. கனடாவில் அதிகளவு தலையீடு செய்யும் நாடுகளில் இந்தியா ஒன்று என ட்ரூடோவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜொனி தாமஸ் தெரிவித்துள்ளார். நார்த் வெஸ்ட் டெரிட்டரிஸின் எல்லோ நைஃப் நகரத்தில் இருந்து மக்கள் வெளிவர வேண்டும் என பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு நீக்கப்பட்ட பின்னணியில் 1,000 திரும்பி சென்றுள்ளார்கள். 20,000 பேர் வசித்த நகரத்திலிருந்து சுமார் 7,000 வாகனங்கள் வெளியேறி சென்றன. வெளியேற்ற உத்தரவு புதன்கிழமை நீக்கப்பட்ட பின்னர் நேற்று வரை சுமார் 6,700 வாகனங்களில் மக்கள் திரும்பி சென்றுள்ளார்கள். புதன்கிழமை மட்டும் சுமார் 1,000 பேர் விமானம் மூலமாக அங்கு திரும்பி சென்றார்கள். ஆனால் ஹே ரிவர், ஃபோர்ட் ஸ்மித் ஆகிய பகுதிகளிலிருந்து வெளியேற்றப்பட்ட 1,000 இன்னமும் திரும்பிச் செல்ல அனுமதிக்கப்படவில்லை. கனடா புள்ளி விவரவியல் திணைக்களம் ஆகஸ்ட் மாத வேலைவாய்ப்பு தொடர்பான விவரங்களை இன்று வெளியிட உள்ளது. வேலைவாய்ப்பு அற்றோர் அளவு தொடர்ந்து 3வது மாதமாக அதிகரித்து ஜூலையில் 5.5% இருந்தது. வேலைவாய்ப்பு அற்றோரின் அளவு அதிகரித்தாலும் சம்பளங்கள் அதிகரித்து செல்வது வட்டி வீதத்தை அதிகரிக்க வேண்டும் என்ற அழுத்தத்தை மத்திய வங்கி மீது ஏற்படுத்தி வருகிறது. கொக்குத்தொடுவாய் மனித புதைக்குழியின் அகழ்வு பணி இன்று 3வது நாளாக தொடர்கிறது. தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவ தலைமையிலான குழுவினரால் அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. வழக்கறிஞர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள் ஆகியோர் இதை கண்காணிக்கிறார்கள். இன்றைய அகழ்வு பணியில் தொல்லியல் ஆய்வாளர் பரம புஷ்பரட்னம் இணைந்து கொண்டார். யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக மருத்துவ பீட மாணவர்களும் இந்த அகழ்வு பணியை இன்று பார்வையிட்டார்கள்.
இலங்கை சுகாதார அமைச்சர் கெஹெலிய ரம்புக்வெலவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை மீது இன்று வாக்கெடுப்பு நடைபெறவுள்ளது. இலங்கையில் சுகாதாரத்துறையில் நிலவும் பல்வேறு பிரச்சினைகளுக்கு அமைச்சரே பொறுப்பு என குற்றம் சுமத்தி ஐக்கிய மக்கள் சக்தி அவர் மீது நம்பிக்கையில்லா பிரேரணையை சாப்பித்தது. புதன்கிழமை முதல் இடம்பெற்று வரும் விவாதங்களின் பின்னர் இன்று மாலை வாக்கெடுப்பு நடைபெறும். இந்த பிரேரணையை அரசு தோற்கடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உள்நாட்டு கடன்களின் மறுகட்டமைப்பில் இலங்கை உலகளாவிய ரீதியில் புதுமை புரிவதாக கொழும்பு நாளேடு ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. 1998 ஆண்டின் பின்னர் உள்நாட்டு கடன்களை மறுகட்டமைப்பு செய்த 14 நாடுகளும் வங்கித்துறையை மறுகட்டமைப்பு செய்ததாக, 9 நாடுகள் தனியார் வழங்கிய கடன்களை மறுகட்டமைப்பு செய்ததாக அது குறிப்பிட்டுள்ளது. 2 நாடுகள் மட்டுமே சமூக பாதுகாப்பு நிதிகளை மறுகட்டமைப்புக்கு உட்படுத்தின. இந்த 2 நாடுகளும் அவற்றின் வங்கித்துறையையும் கடன் வழங்கிய தனியார் நிதியங்களையும் மறுகட்டமைப்புக்கு உட்படுத்தியிருந்தன. முதன் முறையாக இலங்கை மட்டும் வங்கித்துறையோ தனியார் வழங்கிய கடன்களையோ மறுகட்டமைப்பு செய்யாது சமூக பாதுகாப்பு நிதிகளை மறுகட்டமைப்புக்கு உட்படுத்துவதாக அது சுட்டிக்காட்டியுள்ளது. வேற்றிடமாக உள்ள சுமார் 4000 கிராம சேவையாளர் பதவிகளை விரைவில் நிரப்புவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என இலங்கை அரசு அறிவித்துள்ளது. பிரதம மந்திரியின் செயலாளர் ஆந்திர திசா நாயக்க தலைமையில் குழு ஒன்று இது குறித்து ஏற்கனவே நடவடிக்கை எடுத்து வருவதாக இராஜாங்க அமைச்சர் அசோக பிரியந்தர் தெரிவித்தார். அரசு சேவைக்கு ஆட்களை சேர்த்துக் கொள்வது இடைநிறுத்தப்பட்டுள்ள போதிலும் கிராம சேவையாளர் பதவி வெற்றிடங்கள் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வதில் பிரச்சினையை ஏற்படுத்தும் என அவர் குறிப்பிட்டார். இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அதிக பணம் செலவிடும் 10 அமைச்சர்களின் செலவினங்களை ஆய்வு செய்ய உள்ளதாக அறிவித்துள்ளார். தேசிய மதிப்பீட்டுக் கொள்கையை நடைமுறைப்படுத்தும் முறையமைப்பை இன்று வெளியிட்டு வைத்த நிகழ்வில் அவர் இந்த தகவலை வெளியிட்டார். மிக அதிகமான பணத்தை செலவிடும் பாதுகாப்பு அமைச்சின் செலவினங்கள் மேலாய்வு செய்யப்படுமா என அவர் எதுவும் கூறவில்லை. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பான மீள் விசாரணையை குற்ற புலனாய்வுத்துறையின் முன்னாள் பணிப்பாளர் ஷானி அபயசேகரவிடம் ஒப்படைக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கேட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக உரிய முறையில் விசாரணை நடத்திய ஷானி அபயசேகர சிறையில் அடைக்கப்பட்டதன் மூலம் சில விடயங்கள் குறித்த உண்மை புலப்படுவதாக இன்று நாடாளுமன்றத்தில் அவர் கூறினார். இதனால் எந்த கட்டுப்பாடுகளும் இன்றி இந்த விசாரணையை மேற்கொள்ளும் பொறுப்பு ஷானி அபயசேகரவிடம் கையளிக்கப்பட வேண்டும் என சஜித் பிரேமதாச தெரிவித்தார். இலங்கையில் பக்க சார்பற்றதும் வெளிப்படையானதுமான விசாரணை மேற்கொள்ளப்படாவிட்டால் சர்வதேச விசாரணை நடத்தப்பட்டு உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் நீதி கிடைக்க வேண்டும் என சஜித் பிரேமதாச கூறியுள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கேவுக்கு ஆதரவு அளிப்பதற்கு நிலவும் தடைகளை நீக்கும் திட்டத்துடனேயே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தயாசிரி ஜெயசேகரவை பொது செயலாளர் பதவியில் இருந்து நீக்கியதென கொழும்பு நாளேடு ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. ரணில் விக்ரமசிங்கவை அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் ஆதரிப்பதை தயாசிரி ஜெயசேகர எதிர்ப்பதாக ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தனித்து போட்டியிட வேண்டும் என விரும்புவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அமைச்சர் பதவிகளை வகிக்கும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என தயாசிரி ஜெயசேகர பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நீக்கப்படுவதற்கு காரணம் என அதில் கூறப்பட்டுள்ளது. வவுனியாவில் புதைக்குழி ஒன்றில் இருந்து 2 சிறுமி ஒருவரின் உடல் அகழ்ந்து எடுத்து செல்லப்பட்டுள்ள நிலையில் காவல்துறையினர் விசாரணையை மேற்கொண்டுள்ளார்கள். கடந்த 25 2 சிறுமி நீர்த்தேக்கம் ஒன்றில் மூழ்கி மரணமானார். அவரது உடல் நெலுக்குளம் ராசேந்திரகுளம் மயானத்தில் புதைக்கப்பட்டது. தந்தை நேற்று மயானத்திற்கு சென்றபோது புதைக்குழி அகலப்பட்டு பிரேத பேழையில் இருந்த உடல் எடுத்து செல்லப்பட்டமை தெரிய வந்தது. டெல்லி G20 உச்சி மாநாட்டிற்காக செல்லும் உலகத் தலைவர்களில் 15 பேருடன் இந்திய பிரதம மந்திரி நரேந்திர மோடி இருதரப்பு பேச்சுகளை நடத்துவார் என இந்திய அரசு உறுதி செய்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன், பங்களாதேஷ் பிரதம மந்திரி ஷேக் ஹசீனா உட்பட்டவர்களை அவர் சந்திப்பார். பைடனுடனான சந்திப்பின் பொழுது இந்தியாவில் ஜெட் இயந்திரங்களை உற்பத்தி செய்வது, ஆயுதம் தரித்த MQ-9B ட்ரோன்களை கொள்வனவு செய்வது, வணிகம் உட்பட்ட விடயங்கள் குறித்து ஆராயப்படும். சனி ஞாயிறு ஆகிய நாட்களில் நடைபெறவுள்ள மாநாட்டுக்காக சுமார் 30 நாடுகளின் தலைவர்கள் டெல்லி செல்கிறார்கள். அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன.
ஊழல் குற்றச்சாட்டில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அமைச்சர் செந்தில் பாலாஜி தமக்கு பிணை வழங்குமாறு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்துள்ளார். ஜூன் 14 தேதி கைது செய்யப்பட்ட அவர் மீதான வழக்குகள் சட்டசபை மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு எதிரான நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டமை தவறு எனவும் சட்டவிரத பணப்பரிமாற்றம் வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களை விசாரிக்கும் அதிகாரம் முதன்மை அமர்வு நீதிமன்றத்திற்கே இருப்பதாக சென்னை மேல் நீதிமன்றம் கூறியுள்ளது. இதையடுத்து செந்தில் பாலாஜி முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் இன்று பிணை கோரிக்கை சார்பித்தார். இந்தியாவில் 6 மாநிலங்களில் இடம்பெற்ற 7 சட்டசபை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலின் வாக்குகள் எண்ணப்படுகின்றன. கேரளாவில் முன்னாள் முதலமைச்சர் உம்மன் சாண்டியின் மறைவால் வெற்றிடமாக்கிய புதுப்பள்ளி தொகுதியில் காங்கிரஸ் சார்பாக போட்டியிட்ட அவரது மகன் சாண்டி உம்மன் வெற்றி பெற நிலையிலிருக்கிறார். உத்தரகாண்ட், உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம், ஜார்க்கண்ட், திரிபுரா ஆகிய மாநிலங்களில் 7 தொகுதிகள் அமைந்துள்ளன. 3 தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி முன்னணி வகிக்கிறது. வடகொரியா தத்ரோபாய அணுவாயுதங்களை கொண்டு செல்லும் தாக்குதல் நீர்மூழ்கி ஒன்றை முதன்முறையாக கடற்படையில் இணைத்துள்ளது. கொரிய குடா நாட்டுக்கும் ஜப்பானுக்கும் இடைப்பட்ட கடலில் செயல்படும் கடற்படை அணியில் இது இணைக்கப்பட்டதாக வடகொரியா அறிவித்துள்ளது. இந்த நீர்மூழ்கி கப்பலிலிருந்து ஏவப்படும் அணுவாயுத ஏவுகணைகள் தென்கொரியா, ஜப்பான் ஆகிய நாடுகளை தாக்கக்கூடிய வீச்சு கொண்டவையாக இருக்கும் என ஆய்வாளர்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஹாங்காங்கில் பதிவுகள் பேணப்படும் கடந்த 140 வருட காலத்தின் மிக கனத்த மழை இன்று பெய்தமையால் குறுகிய வீதிகள் வெள்ளக்காடாக மாறின. சனிக்கிழமை சீனாவில் கரையை கடந்த ஹைஹுய் புயலின் விளைவால் இந்த கனத்த மழை ஏற்பட்டது. ஹாங்காங்கில் 200 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி இன்று பதிவாகியது. இதன் காரணமாக ஒருவர் மரணமாகி 83 பேர் காயமடைந்தார்கள். சீனாவின் சென்ஷன் நகரத்திலும் கனத்த மழை பெய்தமையால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. அங்கு 12 மணி நேரத்தில் 1.5 அடி மழை பெய்தது. அமெரிக்க ஜெனரல் மோட்டார்ஸ் மோட்டார் கார் நிறுவனம் வழங்க முன்வந்துள்ள 10% சம்பள அதிகரிப்பை கொண்ட பணி ஒப்பந்தம் அவமதிக்கும் செயல் என தொழிற்சங்கம் கண்டித்துள்ளது. 4 வருட காலத்தில் 46% சம்பள அதிகரிப்பை தொழிற்சங்கம் கோருகிறது. எதிர்வரும் 14 தேதிக்கு முன்பாக பணி ஒப்பந்தம் குறித்து இணக்கம் ஏற்படாவிட்டால் வேலைநிறுத்தம் செய்வதற்கு ஆதரவாக 97% பணியாளர்கள் வாக்களித்துள்ளார்கள். யுக்ரைனின் மீது ரஷ்யா நடத்திய தாக்குதல்களில் 4 பேர் கொல்லப்பட்டு மேலும் பலர் காயமடைந்தார்கள். மத்திய உக்ரைனில் அமைந்துள்ள ஜனாதிபதி வொலடிமிர் செலன்ஸ்கியின் சொந்த ஊரான கிரிமிட்ரியில் காவல்துறை கட்டிடம் ஒன்றின் மீது நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலில் ஒருவர் கொல்லப்பட்டு 40 பேர் காயமடைந்தார்கள். கெர்சோனில் 3 பேர் கொல்லப்பட்டு 4 பேர் காயமடைந்தார்கள். ஒடிசா பிராந்தியத்தின் மீது ரஷ்யா ஏவிய 16 ஆளில்லா ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியதாக உக்ரைன் தெரிவித்தது. இதேவேளை உக்ரைன் மீதான போரில் ரஷ்யா சார்பாக பங்கெடுக்கும் கியூபா இளையோரை அனுப்பியமை தொடர்பாக 17 பேரை கைது செய்துள்ளதாக கியூபா அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். பிரித்தானியாவின் 2 எலிசபெத் மகாராணியின் 1 ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு 3 சார்லஸ் மன்னர் செய்தி ஒன்றை வெளியிட்டுள்ளார். ஸ்காட்லாந்தில் வல்மொரல் தோட்டத்தில் தங்கியிருக்கும் மன்னர் அவரது மனைவி கமிலாவுடன் மகாராணி வழிபடும் இடத்தில் வழிபட உள்ளார். சார்ஸ் மன்னராக பொறுப்பேற்ற நாளாகவும் இந்த நாளை விளங்குகிறது. மகாராணியின் நினைவேந்தலை முன்னிட்டு டவர் ஆஃப் லண்டனில் இருந்து 62 பீரங்கி வீட்டுகள் தீர்க்கப்படும். மன்னர் பதவியேற்றதை நினைவு கூறும் வகையில் ஹைடி பார்க்கில் 41 வீட்டுகள் தீர்க்கப்படும். US ஓபன் டென்னிஸ் போட்டித் தொடரின் மகளிர் இறுதிப் போட்டிக்கு அமெரிக்காவின் கொக்கோ கஃபும் பெலாரூசின் அரினா சபலெங்காவும் தகுதி பெற்றுள்ளார்கள். அரையிறுதியில் 19 வயதான கொக்கோ ஹவ் கரோலினா முஜோவாவை 6-4, 7-5 என்ற செட்களின் அடிப்படையில் தோற்கடித்தார். இந்த போட்டி காலநிலை செயற்பாட்டாளர்கள் 4 பேரால் 30 நிமிடங்களுக்கும் அதிகமாக தடைப்பட்டது. மற்றொரு அரையிறுதியில் சபலெங்கா அமெரிக்காவின் மடிசன் ஹீஸை 6-6, 7-6, 7-6 என்ற செட்களின் அடிப்படையில் தோற்கடித்தார். ஆடவர் அரையிறுதிப் போட்டிகள் இன்று நடைபெறவுள்ளன. இத்துடன் டிவிஐயின் இன்றைய செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.